ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம வந்து நம்ம அக்கௌண்ட்லேருந்து இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு எப்படி வந்து மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம், அதுக்கு என்ன சலான் ஃபில் பண்ணணுமோ அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபார் ஆர்டிஜிஎஸ் நிஃப்ட் ரெமிட்டன்ஸ்ன்ற ஃபார்ம் வந்து கேட்டு வாங்கிக்கோங்க. அந்த டேட்டுன்ற இடத்துல வந்து நீங்கள் வந்து இன்றைக்கான டேட்டை வந்து ஃபில் பண்ணிடணும், ஓகேங்களா? அடுத்து வந்து நீங்கள் நிஃப்ட்னா 2 லட்சத்துக்குள்ளே நீங்கள் வந்து அமௌண்ட் அனுப்புகிறீங்க அப்படின்னா நிஃப்ட் டிக் பண்ணிக்கோங்க. இல்லை 2 லட்சத்துக்கு மேலே அமௌண்ட் வந்து நான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னா ஆர்டிஜிஎஸ் தான் பண்ணணும், ஓகேங்களா? நான் இப்போ வந்து 4 லேக்ஸ் பண்ண போகிறேன், அதனால் ஆர்டிஜிஎஸ் வந்து எடுத்து வச்சுக்கிறேன். இந்த பிரான்ச் வந்து பார்த்து மேலே பிரான்ச்னு போடுறாங்கல்ல, அது வந்து நீங்கள் எந்த பிரான்ச்சில் இருந்துட்டு வந்து நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க, அந்த பிரான்ச்சோட லொக்கேஷன் என்ன, அது வந்து நான் எழுதுறேன், ஓகேங்களா? என்னோடய பிரான்ச் வந்து கோயம்புத்தூர். இந்த ப்ளீஸ் ரெமெட் தி நே சம் ஆஃப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அங்கே வந்து நம்மளோட அமௌண்ட்டை வந்து எழுதணும். நான் வந்து 4 லட்சம் சரிங்களா அனுப்ப போகிறேன்னு சொல்லியிருந்தேன், அந்த 4 லட்சத்தையே எழுதிக்கிறேன். அடுத்து வந்து அந்த ப்ராக்கெட்டில் பார்த்தீங்கன்னா அதையே வந்து வேர்ட்ஸில் எழுதணும், சரியா? 4 லேக்ஸ் அப்படின்றத வேர்ட்ஸில் வந்து நம்ம எழுதிக்கணும். ஒன்லின்ற அவங்க கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் போட தேவையில்லை. நெக்ஸ்ட்டு கீழே வந்து ஒன்லி நிஃப்ட்டு, கேஷு, செக்கு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் நீங்கள் வந்து செக்கு கொண்டு வந்திருந்தீங்கன்னா செக்லேயும் வந்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். அதில் வந்து ஆர்டிஜிஎஸ் அதுதான் பண்ணுறோம், அதை வந்து நம்ம டிக் பண்ணிக்கணும், ஓகேங்களா? யூஸிங் செக் நம்பர், செக் நம்பர் அதாவது செக் நம்பர் வந்து கீழே கொடுத்துருப்பாங்க ஒரு நம்பர், அதை வந்து நான் உங்களுக்கு கடைசியில் காட்டுறேன், அதுதான் செக் நம்பர். அந்த செக் நம்பரை வந்து நம்ம இங்கே வந்து ஃபில் பண்ணிக்கணும், ஓகேங்களா? அதே மாதிரி அந்த செக்கில் வந்து என்ன டேட்டு போடணும், அதாவது என்ன டேட் போட்டிருக்கீங்களோ அந்த டேட்டை வந்து இங்கே எழுதணும், ஓகேவா? அடுத்த நேம் ஆஃப் த பெனிஃபிஷரி அப்படின்னா நீங்கள் யாருக்கு அந்த அமௌண்ட்டை வந்து அனுப்ப போகிறீங்களோ அவங்களோட நேம், சரிங்களா? அவங்களோட நேம் வந்து பேங்க்கில் வந்து அவங்களோட அக்கௌண்ட் இருக்குல்ல, அதில் என்ன நேம் இருக்கோ அதே மாதிரி தான் நீங்கள் எழுதணும், ஓகேங்களா? அதே மாதிரி பெனிஃபிஷரி, பேங்க் அண்டு பிரான்ச், அவங்க வந்து எந்த பேங்க்கு எந்த பிரான்ச்சு அப்படின்றத வந்து இங்கே எழுதணும், ஓகேங்களா? நான் அவங்க வந்து ஐசிஐசி பேங்க்கு, எந்த பிரான்ச்னால் கோயம்புத்தூர் பிரான்ச் அவங்க, ஓகேங்களா? அதை நான் வந்து இங்கே எழுதிக்கிறேன். கீழே ஐஎஃப்எஸ்சி கோடு வந்து அவங்களோட ஐஎஃப்எஸ்சி கோடு, அவங்களோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்து வாங்கி வச்சுக்கோங்க. வாங்கி வச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எழுதுறப்ப. அடுத்து பெனிஃபிஷரி அக்கௌண்ட் நம்பர், அதுவும் அவங்களோட அக்கௌண்ட் நம்பர் தான் எழுதணும். கீழே அமௌண்ட் அண்ட் வேர்ட்ஸ்ன்னு கொடுத்துருக்கு பார்த்தீங்களா, நான் எவ்வளோ அமௌண்ட் அனுப்புகிறேனோ அதை வந்து வேர்ட்ஸில் எழுதணும், சரிங்களா? இங்கே வந்து ஒன்லின்னு கொடுத்துருணும், 4 லேக்ஸ் ஒன்லி அப்படின்னு எழுதணும் தெளிவாக. அதே மாதிரி அது கீழே பாருங்கள் அமௌண்ட் பிராக்கெட்டில் இன் ஃபிகர்ஸ்ன்னு இருக்கும், அந்த இடத்துல வந்து நம்பர்ஸில் வந்து நம்ம வந்து அமௌண்ட்டை எழுதணும். பக்கத்தில் சார்ஜஸ்ன்னு இருக்குது, இப்போ வந்து 10,000 ஒரு 1 லட்சத்துக்கு வரைக்கும் அப்படின்னா ஒரு அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் வந்து பேங்க் வந்து எடுப்பாங்க, ஓகேங்களா? சார்ஜ் பண்ணுவாங்க. அதே மாதிரி இங்கே 4 லேக்ஸ்க்கு வந்து 23.70 சரிங்களா பைசா, அது வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. அது வந்து பிரான்ச்லேயும் வந்து ஒட்டியிருப்பாங்க, இல்லைன்னா அங்கே இருக்க ஸ்டாஃப்ஸ்க்கு நீங்கள் கேட்டிங்கன்னா எவ்வளோ சார்ஜுன்றதை சொல்லுவாங்க. இந்த டோட்டல்ன்ற இடத்துல வந்து நம்ம அனுப்ப போகிற அமௌண்ட்டு ப்ளஸ் அந்த சார்ஜ் ரெண்டையும் சேர்த்து தான் வந்து எழுதணும். அதேமாதிரி செக் லீஃப்லேயும் அதே மாதிரி தான் எழுதணும். நேம் ஆஃப் த அப்ளிக் என்ன யாருனா யார் அனுப்ப போகிறாங்களோ, அதாவது நான் அனுப்ப போகிறேன் இல்லையா, அதெல்லாம் என் பேரை தான் வந்து இங்கே எழுதணும். எல்லாமே கரெக்டாக எழுதிக்கிறீங்களா அப்படின்ட்டு கடைசியில் ஒருத்தர் செக் பண்ணிக்கோங்க. அடுத்து மொபைல் நம்பர் இடத்துல வந்து நம்மளோட மொபைல் நம்பர், என்னோட மொபைல் நம்பர், ஓகேங்களா? அதை தான் வந்து எழுதணும். அதாவது நான் என்னோட பேங்க், அதாவது யாருக்கு அனுப்புறேன், ஐ மீன் இந்த பிரியான்ற நேம் வந்து என்ன பேங்க் அக்கௌண்ட் வந்து வச்சுருக்காங்களோ அதோட ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் அந்த நம்பர், மொபைல் நம்பர், ஓகேங்களா? அந்த நம்பரை தான் கரெக்டாக எழுதணுங்க. சிக்னேச்சர் ஆஃப் அப்ளிகேண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சிக்னேச்சர் தான் வந்து அங்கே வந்து போடணும், ஓகேங்களா? இதெல்லாம் கரெக்டாக எழுதிருக்கீங்களா அப்படின்னு ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எழுதின சைடு வந்து பார்த்திங்கன்னா பேங்க்குக்கு தான், இப்போ நம்ம எழுத போகிறோம்ல, இப்போ நான் காட்டுறேன்ல, அது வந்து நமக்கு வந்து சீல் வச்சு கொடுத்துருக்குற சைடு. அங்கே நம்ம அந்த சைடு எழுதுனதை அப்படி இங்கே வந்து ஒன்ஸ் வந்து காப்பி பண்ணுறவங்க தான். பிரான்ச்சு நேமு, டேட்டு, இன்றைக்கி டேட்டு, அதே மாதிரி கீழே நான் வந்து செக் லீஃபில் தான் இது பண்ண போகிறேன். அதனால் வந்து செக்கு, நிஃப்ட், அதாவது நிஃப்ட்டோ இல்லை ஆர்டிஜிஎஸோ எது பண்ணுறீங்களோ அதை நீங்கள் டிக் பண்ணிக்கணும், ஓகேங்களா?
அதே மாதிரி இங்கே செக் நம்பர் எழுதியிருக்கோம் இல்லையா, அதே மாதிரி அதை காப்பி பண்ணி இங்கே போடணும். அதே தாங்க இந்த சைடு வந்து எழுதிடுறது. இது வந்து அந்த சைடு இருக்கிறது வந்து பேங்க்குக்கு, பேங்க் பர்பஸ்க்கு அதே வந்து அவங்க சைடு வச்சுப்பாங்க. இது வந்து நமக்கு வந்து ஒரு காப்பி வந்து கொடுத்துட்றது, கையில் கொடுத்துட்றது சரிங்களா. அதே மாதிரி அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்எஸ்சி கோடு, பெனிஃபிஷரி, பேங்க் அண்டு பிரான்ச், இந்த மூணுமே பார்த்தீங்கன்னா நம்ம யாருக்கு அனுப்ப போகிறோமோ அவங்களோட டீடைல்ஸ் தான் ஃபுல்லாக வந்து இங்கே வந்து எழுதணும். இந்த அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 4 லட்சம் அனுப்புகிறேன், 4 லட்சம் சரி அனுப்புகிற அமௌண்ட்டு. பேங்க் எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க அந்த இடத்துல, பேங்க் சார்ஜ் இடத்துல 23.70 பைசா சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னு எழுதுங்க. கீழே டோட்டலில் வந்து 4 லட்சம் ப்ளஸ் 23.70 பைசா அதை வந்து எழுதிக்கணும். அதே வந்து நம்ம வந்து கீழே ருப்பீஸில் தான் வேர்ட்ஸில் எழுதிக்கணும். 4 லேக் அண்ட் 23.70 பைசா ஒன்லி அப்படின்றத நம்ம தெளிவாக வேர்டிங்ஸில் எழுதிடணும். ஒன்ஸ் வந்து இதெல்லாம் எழுதிட்டு ஒரு தடவை வந்து இந்த அக்கௌண்ட் நம்பரு, ஐஎஃப்எஸ்சி கோடு, அவங்களோட பெனிஃபிஷரியோட பேங்க்கு பிரான்ச்சு, பெனிஃபிஷரி எல்லாத்தையுமே வந்து கரெக்டாக ஒழுங்காக வந்து செக் பண்ணிக்கோங்க, எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்றத மட்டும் ஒன்ஸ் டுவைஸ் வந்து செக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. நம்ம அப்படியே இந்த சைடு இருக்கதோ அந்த சைடு வந்து காப்பி பண்ணிக்கிறோம், நமக்கு வந்து அதை வந்து சீல் வச்சு கொடுத்துருவாங்க நம்ம கையில் சரிங்களா. இந்த சைடில் லெஃப்ட் சைடில் இருக்காது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சலான்லேயே பேக் சைடு வந்து நம்மளோட சிக்னேச்சர் வந்து போட்டுக்கணும் ஓகேங்களா. சிக்னேச்சர் ஆஃப் அப்ளிகேட்டன் போட்டிருக்கா, அந்த இடத்துல வந்து நம்மளோட சிக்னேச்சரை வந்து போட்டுருவோம் ஓகேவா. சில பேர் வந்து ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு சைன் போடுவாங்க, அப்படி போடவே கூடாது, அது செல்லாது. அதனால் ஒரு சைனையும் ஃபாலோ பண்ணுறது நல்லது. இப்போ வந்து செக்கில் பார்த்தீங்கன்னா அந்த பேன்ற இடத்துல வந்து என்ன மாதிரி வந்து ஃபில் பண்ணணும் அப்படின்றத சொல்கிறேன். இப்போ பேன்ற இடத்துல வந்து இப்போ நானும் எஸ்பிஐ பேங்க்கு சரியா, நான் அனுப்ப போகிறோம்ல எஸ்பிஐ பேங்க்கு, எஸ்பிஐ பேங்க் அக்கௌண்ட்டுக்கு தான் நான் அனுப்பணும் அப்படின்னா நான் வந்து எப்படி எழுதணும் அப்படின்னா இப்போ எழுதுகிறேன் பாருங்கள். அவங்களோட நேமையே வந்து எழுதிக்கலாம் ஓகேவா, அவங்களோட நேமையே எழுதிக்கிட்டோம். அவங்களோட நேமையே வந்து சேம் பேங்க்குள்ளே தான் வந்து நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் அப்படின்னா அவங்க நேமையே எழுதிக்கணும் ஓகேவா. இப்போ வந்து டிஃப்ரெண்ட் பேங்க்கு, இப்போ வந்து நான் எஸ்பிஐ பேங்க்கு சரியா, நான் வந்து அனுப்ப போகிற பேங்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஐசிஐசிஐ பேங்க்காக அவங்க தான் அந்த ஹோல்டருக்கு தான் வந்து நான் அனுப்ப போகிறேன் அப்படின்னா யோர் செல்ஃப் ஆர்டிஜிஎஸ் அப்படின்றது தான் எழுதணும். இப்போ நீங்கள் நிஃப்ட் அனுப்புகிறீங்க அப்படின்னா யோர் செல்ஃப் நிஃப்ட் அப்படின்றத எழுதிடணும் ஓகேங்களா. இதுதான் வந்து ஆக்சுவலான ஃபார்மேட் ஓகேவா. இதை வந்து கரெக்டாக எழுதிக்கிட்டிங்கன்னா எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஒன்ஸ் வந்து நீங்கள் எல்லாத்தையும் வந்து ஐஎஃப்எஸ்சி கூட அக்கௌண்ட் நம்பர் அதை மட்டும் ஒழுங்காக வந்து செக் பண்ணிக்கோங்க, அது மட்டும் செக் பண்ணிட்டா போதும். நெக்ஸ்ட்டு வந்து இதில் வந்து செக் நம்பர் எங்கே போட்டிருப்பாங்கன்னா அந்த செக்லேயே கீழே போட்டிருப்பாருங்க நிறைய நம்பர். அதில் வந்து ஃபஸ்ட்டு 5 நம்பர்ஸ் மட்டும்தான் வந்து செக் நம்பர் சரிங்களா. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, நன்றி.